அவன் கல்யாணத்துக்கு என்ன நிலாவை கூட்டு வர சொல்றான், அதுவும் பாண்டிச்சேரிக்கு. கூட்டிட்டு போடா. மொத்தமா ரிசார்ட்ல வச்சுக்கிறேன். நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவல்ல? கண்டிப்பா வர. தனியாவ வருவ? இல்ல, அப்போ யார் கூட வருவ? உனக்கு தெரிஞ்சவங்க கூட. தெரிஞ்சவங்கன்னா யாரு? அது நேர்ல பார்த்தா உனக்கே தெரியும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கல்யாணத்துல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீ கால் பண்ணாத. சரி. எதுக்குமா நீ இப்படி டென்ஷனா இருக்க? பின்ன ரெண்டு பேர் போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? உன் தொல்லை தாங்க முடியாம அவங்க கொஞ்ச நேரமாச்சும் ஜாலியா இருக்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். என்னடி உளற நீ? அப்படி என்ன பெருசா அவங்களுக்கு நான் தொல்லை கொடுத்துட்டேன்? அம்மா, நீயே நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்க. டேய், இங்க வா. என்னடா அது? எங்க போயிட்டு வரீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஷாப்பிங்மா. எதுக்கு திடீர்னு ஷாப்பிங்? நாளைக்கு நானும் நிலாவும் பாண்டிச்சேரி ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறோம்ல. கல்யாணத்துக்கு தானே போற? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ 10 நாள் டூர் போற மாதிரி இருக்கு. சச்சா, கல்யாணத்துக்குலாம் யாராவது இவ்வளவு தூக்கிட்டு போவாங்களா? நாங்க சும்மா சின்னதா ஹேர் கிளிப், மேக்கப் அதெல்லாம் தான் வாங்கலாம் போனோம். ஆனா கடைகள்ல சில டிரெஸ் எல்லாம் பார்க்கும்போது நிலாக்கு அது ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுச்சு. அதெல்லாம் பாக்குறப்பவே வாங்கிரணும். தியேட்டர்லாம் நம்ம கிடைக்கவே கிடைக்காது. அதான் சரி, எதுக்கு ரெண்டு பேரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? சுவிட்ச் ஆஃபா? என்னம்மா சொல்ற? அட, ஆமா, நான் கவனிக்கவே இல்லையே. டேய், வேண்டாம், பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. நான் ஏமா உன்னை ஏமாத்த போறேன்? அப்படி பார்த்தா ஃபோன் கூட தான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீலா உன்னை ஏமாத்துறாளா என்ன? சாரி, ஃபோனில் சார்ஜ் இல்லாததை நானும் கவனிக்கல. உன்னை பற்றி எனக்கு தெரியாதாம்மா. ஏமாத்துற முகமா இது? அப்போ என்ன மாதிரி முகம்மா? பெரியவங்களை மதிக்கிற முகம்டா. நம்ம குடும்ப கௌரவத்தை என்னன்னைக்கும் காப்பாற்றுற முகம். அன்பும் பண்பும் நிறைவாக சேர்ந்து கடவுள் செஞ்ச அழகு முகம். இந்த முகத்தை பார்த்தா உனக்கே கவிதை வருது. ஒழுங்கா கல்யாணத்துக்கு போனமா வந்தமான உடனே திரும்பி வந்துருவேல்ல? மனசு கொள்கை காப்பாத்தாம இருப்பா. சரி, நீ உள்ள போ. சரி. உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதாடி? என்னம்மா, கல்யாணம் ஆனதுலேருந்து இவன் போக்கே சரியில்லை. வீடுமா, அவன் பொண்டாட்டியை அவன் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்லது தானே? சந்தோஷமாக இருக்கட்டும். ஹலோ,
என்னங்க என்னங்க சொல்லு காயத்ரி. நேரம் ஆச்சுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்களே. நீ சாப்பிட்டியா? இல்ல, எனக்கும் சாப்பிடணும்னு தோணல. விடு, ஒருவேளை சாப்பிடலாம், நம்ம என்ன செத்தா போயிடுவோம். பெரிய தப்பு பண்ணிட்டோம் காயத்ரி. கல்யாண மண்டபத்தில் அந்த பையன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இன்னும் என் நெஞ்சில் முள்ளா குத்திட்டு இருக்கு. பொண்ணுங்க ட்வின்ஸாக இருந்ததுனால சம்பந்தி மாப்பிள்ளையை ஏமாத்தி ஆள்மாராட்ட கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ட்வின்ஸாக இல்லாமல் இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? கல்யாணம் நின்று தானே போயிருக்கும்னா. சத்தியமா எங்கிட்ட அதுக்கு பதிலே இல்லை. அந்த கடவுள் ஏன் நமக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தான்னு தெரியல. நம்ம பொண்ணை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அவ போன்ல என்கிட்ட பேசினதுல இருந்து எனக்கு தூக்கமே வரலங்க. எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சிட்டானா? ஐயோ என்னங்க, நான் வேணா அவளுக்கு போன் பண்ணி. வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். கோபத்துல உங்ககிட்ட இன்னும் மோசமா பேசினா உன்னால தாங்கிக்க முடியாது. நான் செஞ்ச தப்புக்கு நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? என்னதாங்க பண்றது? இரு, நானே அவகிட்ட பேசுறேன். லைன் கிடைக்கல காயத்ரி. நிலா. ஆ சொல்லுங்க. குளிச்சிட்டு இருக்கியா? ஆமா. சரி, நான் அப்புறம் வரேன். சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? அத்தை சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கும் மாப்பிள்ள. சாரி, ஆக்சுவலாக நான் என் பொண்ணு நம்பருக்கு தான் ட்ரை பண்ணேன், அவள் லைன் கிடைக்கல. அதனால தான் உங்கள் நம்பருக்கு ட்ரை பண்ணேன். மாப்பிள்ள லைனில் இருக்கீங்களா? ஓ, அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு மாமா, சார்ஜ் போட மறந்துட்டா. ஓ அப்படியா. மாப்பிள்ள, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? வீட்டில் தான் இருக்க மாமா. ஆ, என் பொண்ணு உங்கள் பக்கத்தில் தான் இருக்காளா? அவள் குளிச்சிட்ருக்கா, ஏதாவது முக்கியமாக சொல்லணுமா? இல்லை, நான் சும்மா தான் பண்ணேன். ஓகே மாமா, அவள் குளிச்சுட்டு வந்தான்னு நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, என் பொண்ணு சட்டன்னு யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பழகிற மாட்டாள், அதிகம் பேசவும் மாட்டாள். அதனால் நீங்கள் ஒன்றும் அவளை தப்பாக என்னமா பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். கொஞ்சமாக பேசுனா என்ன, கொஞ்சமாக பழகுனா என்ன, இன்னும் 50 வருஷம் மிச்சம் இருக்கே. மாப்பிள்ள, நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லை மாமா, நீங்கள் தான் மாற்றி சொல்கிறீங்க. நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? நான் நிலாவும் நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் மாமா.
போயிட்டு வந்தோம்னா நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா பிள்ள, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஓகே மாமா. நம்மளோட இவ்வளோ வேதனையிலையும் ஒரே ஆறுதல், மாப்பிள்ளை ரொம்ப பெருந்தன்மையானவராக இருக்கிறது தான். நம்ம பொண்ணு மோங்காட்டாமல் பழகிறது கூட இன்னும் அவர் உணரவே இல்லை. அது அவளோட இயல்பு நினச்சி அவர் சந்தோஷமாக இருக்காரு. புரியுதுங்க. ஆனால் இந்த சந்தோஷம் இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியலையே. இதுவரைக்கும் பொண்ணு உண்மையை சொல்லலை. மனசில் என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே. மாப்பிள்ள ஏதோ கல்யாணத்துக்காக அவளோட பாண்டிச்சேரி போகிறதா சொன்னார். ஒருவேளை வீட்டில் எல்லார் முன்னாடியும் வேண்டாம், அவர்கிட்ட தனியாக சொல்லிடலாமேன்னு. அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. நிலா, நிலா. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம்? 9 மணிக்கு தானே கல்யாணம். எனக்கும் கூட ஏர்லி மார்னிங் ட்ரைவ் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுறியா? எப்படி ரெடி ஆகிறது? உள்ள உங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. உன் துணியெல்லாம் எடுத்துட்டு யாரும் கொந்துரு.
உங்க ரூம்லயா? பயப்படாத, நீ ரெடி ஆகுற வரைக்கும் நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடுற. அம்மா, காஃபி ரெடியா? ஆ, ரெடியா இருக்குமா. என்னம்மா காலையிலே டென்ஷனா இருக்க? எங்க பிரவீன் நிலாவையும் காணோம்? என்னம்மா பிரச்சனை உனக்கு? நீ தானே அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நிலாவை கூட்டிட்டு போ சொன்ன. சொன்னதா? அதுக்காக இப்படியா சொல்லாம குழம்பு கிளம்பி போவாங்க? அந்த போனை கொடு கொடு. பாண்டிச்சேரி போயிருக்கேன் நிலா. இல்ல. அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போயிருக்கேன் நிலா. நம்ம சென்சார் அதிகாரி முடிச்சிட்டாங்க போல. காலையிலேயே நமக்கு சம பிளெஸிங்ஸ் தான். அர்ச்சனை நீயும் கொஞ்சம் கேள. குட் மார்னிங்மா. டேய், எங்கடா இருக்க? கார்ல போயிட்டு இருக்கம்மா, நிலாவோட என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு. எப்படா கிளம்பின? எதுக்கு இப்படி திருட்டுத்தனமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம? அப்படி என்ன அவசரம் உனக்கு? என்னம்மா சொல்ற? அதான் நேத்தே நீ பெர்மிஷன் கொடுத்துட்டியே. அதுக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை கண்ட நேரத்துல உன் இஷ்டத்துக்கு வெளியில கூட்டிட்டு போவியா? ஏற்கனவே நிறைய தடங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்படியா நடு ராத்திரியில திருட நாட்டம் புது பண்ண கூட்டிட்டு போவே? அறிவிலடா அவனுக்கு. எத்தனை மணிக்குடா கிளம்பின? இப்பதாம்மா, 10 நிமிஷம் தான் ஆச்சு. டேய் புழுகாதரா, மரியாதையா எத்தனை மணிக்கு கிளம்பினேன்னு சொல்லு. நான் அந்த நேரம் எப்படி இருக்குன்னு கேலண்டர்ல பாக்கணும். கிளம்புனதுக்கு அப்புறம் நேரம் பார்த்து என்னம்மா பண்ண போறீங்க? டேய், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏமா டென்ஷன் ஆகுற, நடு ராத்திரில எல்லாம் கிளம்புல, 4:30 மணி தான் கிளம்புனேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எழுப்ப வேண்டாம் தான். தூங்கிட்டு இருந்தா என்னடா, எழுப்பி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே கிளம்பிருக்கணும். சரியில்லடா பிரவீன், நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன, கல்யாணம் ஆனதும் அம்மான்னு ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டியா? மா விடுமா, வண்டியில போயிட்டு இருக்கிறவன எதுக்கு தொந்தரவு பண்ற?
நீ முதல்ல போன கொடு, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட முக்கியமா பேசணும். கொடு இருடி. கொடுமா. டேய், கல்யாணம் முடிஞ்சதும் உடனே திரும்பி வந்துருவேல. வேற என்னமா வேலை, தாலி கட்டினது உடனே கிளம்பிடுவேன். இல்ல, அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னா அது இதுன்னு சொல்லி லேட் பண்ண கூடாது. கவலையே படாதமா, நீ பயப்படுற மாதிரிலாம் அங்க கண்டிப்பா நைட்ல எல்லாம் தங்கிட மாட்டோம். அதானே சொல்லிட்டல்ல. சரி சரி, எதுக்கு சொன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டா சரி. சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ள வந்து சேர்ந்துரு. மிரட்டல் கேட்டு பயந்துட்டியா? அவங்க அப்படிதான், பொய் சொன்னா பிடிக்காது, பொய் சொல்றவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம காரியம் நடக்கணும்னா இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிதானே ஆகணும்.